கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கடி உனக்கு. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படியே ஈஸ்வரா பாத்துல எவ்வளவு பேசுவ நீ ராதா, உனக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. இனி மேல உனக்கு ஆயா வேலை கிடைச்சிருக்கடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல. சத்துணவு கூடத்துல கிடைச்சிருக்கு உனக்கு. சார் போஸ்ட். என்ன போஸ்ட்மேன், ரொம்ப நாள் ஆளே காணோம் இந்த பக்கம். ஆமாம் சார், ராதாங்கிறது என் ஒய்ஃப் தான். ஆ, உங்களுக்கு போஸ்ட் வந்துருக்கு சார். ஏன் வந்தால் கையில் போட்டுவாங்க? ஆமாம் சார. ராதா, மண்டைய போட்டு ரொம்ப தேங்க்ஸ் போஸ்ட்மேன். ஓகே. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு. ம், கவர்மெண்ட் லெட்ரு. நீ எக்ஸாம் எழுதினல்ல, வேலை கிடைச்சிச்சு போடுறது உனக்கு. இருந்து இப்படி குடி படிப்பியா இல்லை படிக்க தெரியுமா இல்லை ஐயா? நான் படிச்சு சொல்லட்டுமா? நீ எழுதுனியும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கடி உனக்கு. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படியே ஈஸ்வரா பாத்துல எவ்வளவு பேசுவ நீ ராதா, உனக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. இனி மேல ஏற்கனவே உன பிடிக்க முடியாதுதான், எனக்கு குண்டா இருக்க. பேசாத, பாத்துல திறமைய பாத்தல. பரவாயில்லடி, நான் அடிச்ச மணி உனக்கு கேட்டிருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு கேட்டிருக்கு. யாருக்கு? அவங்களுக்கு. அவங்களுக்குனா உங்களுக்கு? கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட்டுக்கு சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். கவர்மெண்ட்டுக்கு கேட்டிருச்சு, அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அடிச்சா இல்ல? ஏய், பொறாமல பொங்காதரா. உனக்கு சிரிக்கிறேன். ஐயோ, உனக்கு ஆயா வேலை கிடைச்சிருக்குடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல. சத்துணவு கூடத்துல கிடைச்சிருக்கு உனக்கு. ஆமா, பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. சமைக்கிற வேலை, இந்த வேலை கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்னடி? ஏய், உண்மையிலேயே அதான் நீ கிடைச்சிருக்கு. இங்க பாரு, இங்க வா, இங்க பாரு. அரசாங்க பள்ளியில் உணவு சமைக்கும் திட்டத்துல வந்து உனக்கு கிடைச்சிருக்கு வேலை. ஐயோ ஐயோ, நீ ஆயாவா? இனிமேல் தான் இந்த பசங்களை நினைச்சாதான் பாவமா இருக்கு. எந்த பாவம் செஞ்சாங்களோ, எந்த ஸ்கூல்ல எந்த பிள்ளைங்க உங்க கையில மாட்டுதோ, சாம்பார் சாதம் செய்யறதுக்கு உனக்கு ஆர்டர் வந்திருக்குடி. ஆனா ஒண்ணு ராதா, என்ன பாரு, இனிமேலேருந்து பருப்பு முட்டை எண்ணெய் எல்லாத்தையும் ஆட்டையை போடலாம் நம்ம வீட்டில். வீட்டில் எது இருக்கு? ஏய், அதான் அதான் அந்த முட்டை இருக்குல்ல, அதை ட்ரேவோடு எடுத்துட்டு வந்துடுறீ. நம்ம வெளியில் விற்றுலாம் பிளாக்கில். என்னடி இது வேலை? கவர்மெண்ட் வேலை, ஆனால் என்ன ஒன்று, அரசாங்க உத்தியோகம். ம், என்னடி ஐயோ, என் முண்டாட்டி ஸ்கூல் ஆயாவா? ஐயோ, நான் எங்க போய் சொல்லுவேன் கடவுளே? ஆனால் உங்க பேர், இனிமேல் தான் நம்ம சம்பாதிக்கலாம் நல்லா. பருப்புலாம் ஆட்டையை போட்டுடலாம், தோரம் பருப்பு அப்புறம் முட்டை எல்லாமே வரும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு என்ன மாட்டீங்களா?
ஏன் திருந்தனா வேலை கிடைக்கிறதுக்கு மாதிரி கஷ்டப்படுறது கிடைச்சதுக்கு அப்புறம் தக்க வச்சுக்க மாட்டேன் என்னைக்கு இரு என்னைக்கு ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க பாப்போம் கவர்மெண்ட் வேலைடா அது பெருமையா கவர்மெண்ட் வேலைதான் அடுத்த மாசம் ஜூன் மாசம் 5ஆம் தேதி ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்கூல் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் என்னடி இது அதுவும் ஒரு வேலை தானே செய்யும் தொழிலே தெய்வம் தான் ஆனா அதுக்காக தெய்வத்துக்கு வந்து நீ அப்படிலாம் முட்டாத சரியா போறப்ப நல்லா பைய திருப்போ அங்க கொடுக்குற முட்டை எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பசங்களுக்கு கொடுக்காத சில பேருக்கு எல்லாம் பசங்களுக்கு கேஸ்ட் டேபிள் ஒத்துக்காது முட்டை அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்துரு புத்தி புதப்பே குத்திடுறேன் பாத்தீங்களா என்ன நம்ம செஞ்சுதான் ஆகணும் இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்புறம் நீ அரசாங்கம் அதிகாரியே கிடைய
கிடையாது, உத்தியோகமே கிடையாது உனக்கு. ஆமா ஆமா ஆமா, அப்புறம் இங்க பேரு ஏற்கனவே அங்க நடந்துட்டு இருக்கோம், நீ போய் அங்க நியாயம் தர்மெல்லாம் பார்க்க கூடாது, அவங்க கூட சேர்ந்து அப்படியே ஊரோட ஒத்து வாழணும். அங்க போய் நீ ரொம்ப நீதி நேர்மை நியாயம், நாங்க இப்படிதான் இருப்போம், நாங்க வந்து ஆட்டையெல்லாம் விட மாட்டேன்னு சொன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, இல்ல உன் மேல போட்டு உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருவாங்க. நீ ஏன் போயிட்டாங்க, பருப்பு ஆயில் முட்டை இதெல்லாம் ஷேர் பண்ணி ஆளு சைஸமா பிரிச்சுக்கிட்டு ஆட்டையை போட்டு வாங்கன்ற. ஐயா நீ என்ன, உனக்கு எல்லாமே கவர்மெண்ட்ல குத்தாம போற, அவனை சொல்லணும். என்னத்த பேசிக்கிட்டு இருக்க நீ, இதுதான் நீ நடக்குது நீ செய்யறியே இல்லையா, செய்வாங்க அதுக்கு நீ ஒத்துழைக்கணுங்க, ஒத்துக்க மாட்டேன். நீ பண்ண மாட்டேன், மூஞ்ச கட்டு பாப்ப, நீ பண்ண மாட்டேன்னு சொல்லாத. பின்ன ஏதாவது இந்த பியூனு இந்த விஏஓ அந்த மாதிரி அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் தான் கிடைக்கும், அவங்களுக்கே தெரிஞ்சு பாரு நீ இந்த வேலைக்கு தான் லாய்க்குன்ட்டு. ஏய் கவர்மெண்ட் டாக்டர் கிறிஸ்டியடி பைத்தியம் என்ன, நமக்கு வந்து கில்மா கிடைக்காதான் யோசிக்கிறேன். இதே ஏதாவது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு இந்த தாசில்தார் ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம் போனேன்னா ஏதோ ஃபார்முக்கு ஒரு 10,000-5,000 கிடைக்கும், ஆட்டையே போடலாம். என்னத்தான் நீ இதில் பருப்பு முட்டைக்கு உட்காந்துருக்கேன் நானு, ஏய் விடு, மத்தியான சோத்துக்கு இப்போ உனக்கு பஞ்சம் கிடையாது, ஆட்டையை பிடி தின்றுவேன் அங்கேயே. சோறு சோறு சோறு, ஐயோ உனக்கு ஏத்த வேலை தான் கொடுத்துருக்கான் பாரு, கரெக்டாக சோத்துக்கு பா. ஐயோ எப்படி தான் தெரிஞ்சுன்னு தெரியல இந்த கவர்மெண்ட்டுக்கு. ஏன் நீ டென்ஷன், சந்தோஷப்படுற எல்லாத்தையும் போய் சொல்றி, இரு நான் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். என்ன சொல்ல போறேன், இந்த மாதிரி உனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சமைக்கிற வேலை கிடைச்சிருக்கு, ஆயா வேலைன்னு சொல்லி கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறப்பவே சத்துணவு திட்டத்துல வந்து அப்பவே முட்டை போடுவாங்க, அந்த முட்டையை நாங்க தானம் பண்ணிட்டு வருவோம் போறப்பெல்லாம். நான் தான் நீங்க ஹலோ, ஒரு அரசு ஊழியர் இதெல்லாம் செய்யணும், அப்பதான் அரசு ஊழியர் மதிப்பாங்க. சும்மா நீ எதுவுமே பண்ணாம வந்து உட்கார்ந்தனா கிடையாது. ஒரு பால்வடியில வந்து நீ டீச்சர் வேலைக்கு போனா கூட அங்க பால்வடி ஆயா தான் சொல்லுவாங்க, சத்துணவு ஆயா தான் சொல்லுவாங்க. உனக்கு 25 வயசா இருந்தாலும் நீ அங்க ஆயா தான்.
நோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்ப நீ இப்படி இன்சல் பண்ணிட்டேனா நான் பணத செய்வேன். இனிமேல்து இனிமேல்து அந்த பசங்கள வந்து ஆயா அப்படி வேட் பண்றேன். அவங்க கூப்பிடுறாங்க நீ போய் கூப்பிடுங்க. கங்கிராஜுலேஷன்ஸ். ஏய் பெஸ்ட் ஆஃப் லக் டி. நீங்க பருப்பு ஆட்டையே போட உங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. முட்டையை நீங்க அவிச்சு தின்றதுக்கு இனிமேல்து உங்களுக்கு ஒரு ஐடியா போட்டுக்கிறேன். நானா போட்டு கொடுக்குறேன். இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏய் சாம்பார் என்னடா என்ன நோ நோ ஃபைட் இந்த பார் ஒரு ஆயா கூட சண்டை போற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு ஒரு ஈரமனமும் கிடையாது. ஆமா ஆமா சத்துன ஆயா ரவி அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு ரவி என்ன நேரா குட்டி அசிங்கப்படுத்திட்டு இருக்க நீ எங்க ஆனா நாங்க படிக்கிற காலத்துல எங்க சத்துன ஆயா இருக்காங்கல ரொம்ப நல்லவங்க ஆயா கொஞ்சம் சாம்பார் உள்ள கிண்டி ஊத்து ஆயான்னு சிங்க உள்ள வர காய்கறி எல்லாம் அப்படி எடுத்து போடுவாங்க எங்க ஆயா பசங்க கூடுவாங்க ஆயா சாம்பாரு